ககன்யான் திட்டத்தின் நோக்கம் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். இந்திய விண்கலத்தின் மூலம் பூமியின் தாழ் வட்ட பாதைக்கு மனிதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதுதான் ககன்யான் திட்டத்தின் நோக்கமாகும். ககன் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வானம் என்று பொருள். வானத்தை நோக்கி செல்லும் வாகனம் என்ற பொருளில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்தின் மூலம் வரும் 2025 மூன்று இந்திய விண்வெளி ஆய்வாளர்கள் விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பப்படுவார்கள் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ராக்கெட் ஏவம் வாகனம் Mark 3 மூலம் செலுத்தப்படும் இந்திய விண்வெளி வீரர்கள் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் உள்ள குறைந்த தூர சுற்றுவட்ட பாதையை 16 நிமிடங்களில் அடைந்து 3 நாட்கள் ஆய்வு செய்வார்கள் எனவும், பிறகு மீண்டும் பூமியில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு இந்திய கடற்பரப்பில் விட செய்து 20 நிமிடத்தில் மீட்டு வரப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீரர்கள் செல்லும் விண்கலம் 3.7 மீட்டர் விட்டமும், 7 மீட்டர் உயரமும், 7 டன் எடை கொண்டதாக இருக்கும் என்றும், இந்த திட்டம் விண்வெளி ஆய்வில் உள்நாட்டு நிபுணத்துவம், இந்திய தொழில்துறையின் அனுபவம், இந்திய கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அறிவுசார் திறன்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டு வகுக்கப்பட்ட உத்தியின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது.